வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் டாக்டர் ரிஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்டைஜஷன் பற்றி பார்க்க போகிறோம், அதாவது அஜீரண பிரச்சனை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி வருது காசஸ் அண்ட் இதில் வந்தால் எப்படி அறிகுறிகள் இருக்கும், சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பற்றி போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அக்குப்ரெஷர்ஸ் பாயிண்ட்ஸ் நான் கொடுக்க போகிறேன், ஒரு 5 அக்குப்ரெஷர் பாயிண்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்கள் வந்து சேரும். சரிங்களா, இப்போ டாப்பிக்குள்ளே போகலாம். முதல்ல அஜீரண பிரச்சனை பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டைஜஷன், இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வயதினருக்கும் ஒரு சகஜமான ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் மாதிரி இப்போ ஆயிடுச்சு. பாருங்கள், டீனேஜாக இருக்கட்டும், காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும், இந்த மிடில் ஏஜாக இருக்கட்டும், 40s and 60s ப்ளஸ் மேல் ஆர் ஃபீமேல், எனி ஜெண்டர், ஒரு சகஜமான ஒரு நிலை ஆயிடுச்சு. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்க சொல்கிற மாதிரி ஒரு அஜீரண கோளாறு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பகுதி மாதிரி ஆயிடுச்சு. சில பேருக்கு ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கும். பாருங்கள், மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் டியூட்டி போகிறாங்க, மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட், இந்த ஷிஃப்ட்டு மாறினே இருப்பாங்க பாருங்களேன், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். ப்ளஸ் ஐடியில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், இந்த அஜீர்ண பிரச்சனைகள் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்லேயே ஒர்க் பண்ணுறவங்க, ப்ளஸ் இந்த மார்னிங் ரொம்ப நேரம் தூங்குறவங்க, நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்றவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த ப்ராப்ளம் இருக்கும். இந்த ப்ராப்ளத்தோடு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி எல்லாம் கூட அடிஷ்னலாக அவங்களுக்கு சேர்ந்து இருக்கும். பாருங்கள், ஃப்ளோ இது எதனால் வருது அப்படி பார்த்தீங்கன்னா, காசஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அடிப்படை காசஸ், அதாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது. வயிறு பார்த்திங்கன்னா எப்பவும் அறவே ரொம்பணும், இப்போ பசி அடங்கணும்னு ஸ்டாப் பண்ணுங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா நம்ம வயிறே சொல்லும் இது போதும், இதுக்கு மேலே நல்லா ஜீரணம் பண்ண முடியாதுன்னு சொல்லும். நீங்கள் அதுக்கு மேலே சாப்பிட்றப்ப என்ன ஆகுனா எல்லாமே வேஸ்ட் ஆகும். உங்களை வயிறு ரொம்ப அதிக எனர்ஜி உங்கள் வயிறுக்கு போகிறனால உங்கள் பாடி உங்களுக்கு வீக் ஆகும், ரொம்ப ஸ்லீப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா வேகமாக சாப்பிட்றது, அப்படியே கடை கடை கடைன்னு சாப்பிட்டுட்டு பிறகு நல்லா மென்னு உமிழ்நீரோடு நல்லா மிக்ஸ் ஆகி சலைவோட சாப்பாடு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கூழ் மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் டைது நீங்கள் முழுங்கினீங்கன்னா நம்ம வயிறுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து கம்மியாக இருக்கும். இந்த கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸு, அப்புறம் மினரல்ஸ் எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும். ஸோ உடனே நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணணும், நல்லா பிளட்டை மாற்றி நம்ம உடம்புக்கு நம்ம சப்ளை கொடுக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைகுறையாக மென்று இல்லை அப்படியே முழுங்கி சாப்பிட்டீங்க, நம்ம வயிறு வந்து ஒரு சில விஷயத்தான் டைஜஸ்ட் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து மோஷன் அமைச்சு விட்டுறோம். ஸோ இது இன்னொரு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிக ஃபேட் ஃபுட் சாப்பிட்றாங்க, அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரைட், நாள்பட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு அகெயின் ரீஹீட் பண்ணி மறுபடியும் எண்ணெயில் போட்டு இல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ண எண்ணெய் மறுபடியும் பண்ண ரீஹீட் பண்ணி அந்த எண்ணெயை மறுபடியும் உட்கொள்கிறப்போ ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ப்ளஸ் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ், ரொம்ப மசாலா ஐட்டம், ரொம்ப காரமான ஐட்டம்ஸ் சாப்பிட்றவங்க, ரொம்ப புளிப்பான ஐட்டம் சாப்பிட்றவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே படுக்கிற ஹேபிட், சாப்பிட்ட உடனே அப்படியே தூக்கம் வரும். பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு அந்த மதிய நேரத்தில் அது சாப்பிட்ட உடனே ஒரு மயக்கம் ஒரு மாதிரி உணர்வு இருக்கும், உடனே படுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சம் நடக்கலாம், கொஞ்சம் ஏதாவது வேறு ஏதாவது கவனம் செலுத்தலாம். அதுக்கு பதிலாக உடனே படுத்துட்டிங்கன்னா க்ளீனாக ஒரு 1 hour 2 hours கழித்து நீங்கள் எதிர்த்து பார்த்தீங்கன்னா வயிறு உப்பசமாக இருக்கும், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், ஏப்பம் அடிக்கடி உங்களுக்கு வரும், ஒரு வாய் துர்நாற்றம் அடிக்கும், சில பேருக்கு பாடி ஹீட் ஆகும், தண்ணி குடிக்க மாட்டாங்க சரியாக. ஸோ இந்த மாதிரி காரணங்களால் உங்களுக்கு அகெயின் மறுபடியும் இன்டைஜஷன் பிரச்சனை வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க ப்ளஸ் அதிகமாக ஆல்கோஹால் கன்சப்ஷன் பண்ணுறவங்க, குடிப்பழக்கம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கூடவே இந்த அஜீர்ண பிரச்சனைகள் டெஃபினட்டாக இருக்கும். அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டல் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, இந்த வியாதிகள் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குங்க. இப்போது இந்த இன்டைஜஷன் உங்களுக்கு வந்துருச்சு எப்படி உணர்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளாட்டிங் எஃபெக்ட், அப்படியே ஒரு மாதிரியாக வயிறு குமட்டுற மாதிரி இருக்கும், அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாசியா ஃபீலிங், அதாவது வாமிட் வர மாதிரி உணர்வு, வாமிட் வராது. சில பேருக்கு வாமிட்டிங்காக வரும், நாசி அண்ட் வாமிட்டிங், நான் வாந்தி வர உணர்வு ப்ளஸ் வாந்தி சில பேருக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், நிறைய லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கும், பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் மோஷன் ட்ரபிள் இருக்கும், ஏன்னா நிறைய ஃபைபர் ஃபுட் எடுத்துருக்க மாட்டாங்க, சரியாக வாட்டர் குடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மோஷன் ட்ரபிள் இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஸ்டூல்ஸ் அப்படின்வாங்க, ரொம்ப ஹார்ட் மோஷனாக இருக்கும், ரொம்ப சில பேருக்கு ப்ளீடிங் கூட வர சான்சஸ் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டயரியா, அதாவது எது சாப்பிட்டாலும் வயிறில் நிற்காது, உடனே வெளியே வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பிளட்டாக மாறாது, பிளட்டாக மாறுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரிஷன் அப்சர்வ் ஆகும், மேக்ஸிமம் எல்லாம் வெளில போயிடுறதுனால அவங்க அனிமிக் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. வெயிட் லாஸ் நல்ல பேர் இந்த ப்ராப்ளத்தினாலே ஆவாங்க. பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா பெயின், மெயினாக பார்த்தீங்கன்னா அப்பர் அப்டாமல் பெயின், லோயர் அப்டாமல் பெயின் பார்த்தீங்கன்னா வயிறு வலி பயங்கரமாக வலிக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டைஜஸ்ட்னால வரக்கூடிய ஒரு காமன் சிம்டம்ஸ். அக்குப்ரெஷரில்
நாம் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவோங்க. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரென் 12. நீங்கள் பிக்சரில் பார்க்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் 1, 2 இந்த மாதிரி காமிக்கிற மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாடி ஃபிங்கர் இது 1 chun, இது பார்த்தீங்கன்னா 1.5 chun, இது 3 chuns. ஸோ எங்கேயாவது 2 chun காமிக்கிறாங்களோ ஒரு 2 கட்டவரல் சைஸை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிக்சரில் வர இதை நீங்கள் அதை லொக்கேட் பண்ணி நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க, சரிங்களா? ஸோ முதலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரென் 12 அப்படி சொல்லக்கூடிய பாயிண்ட். இந்த பாயிண்ட் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இட் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் அப்படி சொல்லுவோம். இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் ஃபார் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளத்துக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட். இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற எனர்ஜி இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு பெயின் லெவலையும் இந்த மாதிரி பிளாட்டிங் எஃபெக்டும் அஜீர்ணத்தினால வரக்கூடிய எஃபெக்ட்ஸை உங்களுக்கு குறைச்சி சமநிலைப்படுத்தும் பாடியை. ஸோ இங்கே பெயின் வரப்போ இந்த பாயிண்ட் மேலே நீங்கள் ஒரு 2 minutes ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் 10 times ஆர் 20 times கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டிக்ளாக்ஸ் டைரக்ஷன் ரொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா முருகர் ரிலீஃப் டெஃபினட்டாக கிடைக்கும். பெயின் வரப்போ டெஃபினட்டாக பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 week டு ஒரு 2 weeks ப்ரொவைடட் உங்களுக்கு எப்படி பெயின் குறையுதோ அதுக்கேற்றவரை நீங்கள் அப்படியே குறைச்சிட்டே வாங்க, சரிங்களா? வெரி குட். அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாயிண்ட் ஃபார் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் 25 அப்படின்னும், ST 25 அப்படின்னும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் அம்பிளிக்கல் சைடில் அமைஞ்சிருக்கு. அந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பார்த்து நீங்கள் வைங்க, சுன் மெஷர்மெண்ட்டை பார்த்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி அதே மாதிரி 2 minutes பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் மசாஜ் ஃபார் 10 to 20 times ஃபார் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், சரிங்களா? இது வந்து நாங்கள் மூவ் பாயிண்ட்டை சொல்லுவோம். மூவ் பாயிண்ட்னால் முன்னாடி ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதோட ஷூ பாயிண்ட், அதாவது பேக் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கோடைய பேக் பாயிண்ட், அது பார்த்தீங்கன்னா UB 21 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூரினரி பிளாடரில் இருக்கிற பாயிண்ட் 21. இது ரெண்டு சைடு அமைஞ்சிருக்கும். ரெண்டு சைடும் நீங்கள் அப்படியே ப்ரெஷர் கொடுத்து 2 minutes வந்து நீங்கள் லாங் ப்ரெஷர் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10 to 20 times அதே மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க, கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் டைரக்ஷன். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டல் பாயிண்ட்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த டிஸ்டல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லோயர் லிம்பில் இருக்க ஒரு டிஸ்டல் பாயிண்ட்டு ஃபார் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ். எந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு இந்த பாயிண்ட் ஒரு காமனான பாயிண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த பாயிண்டோட பேர் வந்து ஸ்டொமக் 36, IST 36 அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் சுன் மெஷர்மெண்ட் அங்கே இருக்கும், எவ்வளோ நம்பர் போட்டிருக்கோ அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து ஃபிங்கர்ஸை வச்சு அந்த பாயிண்ட்டை கரெக்டாக லொக்கேட் பண்ணி அதே மாதிரி 2 minutes அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்தனே உடனே அங்கே வலி ரிலீஃப் ஆகுது, உங்களால் உணர முடியும். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 10 to 20 times கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் நீங்கள் மசாஜ் கொடுங்க. 2 minutes நல்லா அழுத்தம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இன்டைஜஷன் பிரச்சனை வரப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த கொமட்டல் உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். கொமட்டுற மாதிரியே ஃபீலாக இருக்கும். இப்போ எங்கேயாவது வெளியே டூர் எங்கேயாவது லாங் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த கொமட்டல் மாதிரி வரும். இந்த கொமட்டல் உடனே நிப்பாட்ட, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கொமட்டல் அதிகமாக வரும். மெயினாக அவங்க வந்து இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உடனே இந்த வாமிட்டிங் அன்வான்ட் வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் வர்றதை நீங்கள் உடனே கண்ட்ரோல் பண்ணுறது, கண்ட்ரோல் ஆகிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இந்த பாயிண்ட் வந்து பெரிகார்டியம் 6 சொல்லுவோம், P6 ஆர் PC6 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். இது அப்பர் லிம்பில் இருக்குது. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ டிஸ்டல் பாயிண்ட் ஃபார் ஸ்டொமக் சொல்லலாம். இந்த பாயிண்ட் மேலே அதே மாதிரி 2 minutes ப்ரெஷர் கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்கள் பொறுமையாக. 10 to 20 times கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அப்படியே மசாஜ் கொடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் நிச்சயமாக தெரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோ நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக இன்டைஜஷன் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு என்ன காசஸ் சொல்லியிருந்தீங்களா, இன்டைஜஷன் பிரச்சனை என்ன எப்படி வருது அதோட காசஸ் சொல்லியிருந்தீங்களா. இது கூடவே நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. அப்புறம் நல்லா எந்த உணவு இருந்தாலும் நல்லா மென்று உமிழ்நீரோடு நல்லா மிக்ஸ் ஆகி சலைவோட நல்லா மிக்ஸ் ஆகி அப்புறமா நீங்கள் முழுங்கினீங்கன்னா உடனே டைஜஷன் ஆகுது, உங்களால் உணர முடியும். ப்ளஸ் டீப் ஃப்ரைடு ஃபுட்டோ ரொம்ப நாள் இருந்த எண்ணெயில் மறுபடியும் நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்றதோ குறைச்சிக்கோங்க. அதிகமாக ரொம்ப ஃபேட்டி ஃபுட்டு சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. ரொம்ப புளிப்பான ஃபுட்டை சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. ப்ளஸ் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால் கன்சப்ஷனை தயவு செய்து விடுங்க. ஸோ ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு டேப்லெட்ஸோ மெடிக்கேஷன் சைடு எஃபெக்ட்ஸ்னால கூட இன்டைஜஷன் வர காரணங்கள் இருக்குது. ஸோ அது மாதிரி மெடிக்கேஷன்ஸ் எதாவது இருந்தால் கூட நீங்கள் உங்கள் டாக்டர் அட்வைஸ் கேட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், சரிங்களா? இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து சாப்பிட்ட உடனே தயவுசெய்து படுக்காதீங்க.
கொஞ்சம் எக்ஸசைஸ், உடல் பயிற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் தொடர்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த அஜீர்ண பிரச்சனைலேருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். டெஃபினட்டாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கும் வரை நான் உங்கள் நண்பன் டாக்டர் ரிஷி சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.